கொடுக்க வேண்டிய அடையாளம்னு ஏதாவது இருந்தால் சொல்லுப்பா சைலஸ்ய சித்திரக்கூட்டத்தே பாதேகே பூர்வோத்தரே புறா சித்திரக்கூட்டம் சித்திரக்கூட்டம்னு ஒரு மல இருக்கு தெரியுமாப்பா எவ்வளோ ரமணியமான இடம் தெரியுமா மந்தம் மந்தாகினிங் பிரதி மந்தாகினி மந்தாகினி அங்க சல 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 சலனு ஓடுவா அந்த மந்தாகினி கரை தஸ்மிஸ் மந்தாக்கி அதூரத்த அந்த மந்தாக்கணி நதிக்கரையில் சில சித்தர்கள்லாம் இருப்பாள் சித்தபுருஷன் பெரிய ஜட வச்சுட்டு பெரிய பெரிய திருமண் காப்பு விட்டுருப்பா தக்கத்தக்கன்னு சுப்ர வஸ்திரம் வெள்ளை வேஷ்டி கட்டின்ட்டு சீதாராம் 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 சீதாராம்னு சொல்லிகிட்டு இருப்பாள் இது மாதிரி ஒரு காடு இருந்ததுன்னா அதுக்கு தான் சித்திரக்கூட்டம்னு பெயர் அங்கே ஒரு பெரிய மலை இருக்கும் இந்த மலையை சுற்றி அந்த ராமானந்திகள் அந்த சித்தர்கள்லாம் இருப்பா அந்த மலையை சுற்றி அனவரத்தும் ராமஸ்மரணை அனவரத்துமும் ராமாயண பாராயணம் அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் அப்படி ஒன்று இருக்குது உலகத்தில் சித்திரக்கூட்டம் அப்பேற்பட்ட அந்த சித்திரக்கூட்டத்தில் அந்த பிரபு என்னோட கூட சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருந்தார் ஏகாந்தமான ஸ்தலம் யாருமே இல்லாத ஒரு இடம் வந்தது அது பார்த்தேன்னா அந்த அந்த தீர்த்தம் ஓடிண்டே இருக்கா அதனுடைய கரையில் சிலா அந்த சிலாவில் உள்ள கல்லெல்லாம் ரொம்ப மிருதுவாக இருக்கும் ரொம்ப மிருதுளமாக இருக்கும் இங்கே ஏன் கல்லெல்லாம் ரொம்ப மிருதுளமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது சித்திரக்கூடத்தில் தான் அந்த ஸ்லோகம் சொல்லுவா ரசம் என்னோட வந்தவா யாரோ ஒருத்தர் இந்த சித்திரக்கூடத்தில் இந்த கேள்வியை கேட்டுவிட்டா என்ன கேள்வின்னா கொஞ்சம் நாங்கள் அந்த பூஜாரி இருக்கார் இல்லையா அவர் காட்டினார் அந்த ஸ்பட்டிகளால் ஏஹி சீதா மாதா கா சரணச்சின்ஹே தேவியோட சரண சின்னம் பாருங்கோ இங்கே இங்கே பாருங்கோ அதுதான் ராமரோட சின்னம் அப்படின்னு காட்டிகிட்டே இருந்தார் பக்தி திருஷ்டியோட பார்க்கணும் அது ரசம்தான் அது அதுக்கு நடுவில் கொஞ்சம் ரசபங்கம் பண்ணுற மாதிரி பட்டுன்னு யாரோ ஒரு கேள்வியை கேட்டால் அது இப்படி இங்கே வந்து காலை வச்சோன்னா அதை அப்படியே பதிஞ்சிடுமா சின்னம் கிடைக்குமா அப்படின்னு ஒன்னா அவர் சொன்னா இருந்தார் அந்த பூஜாரி அவரோடனே அவர் பாவத்துக்கு போயிட்டார் ஒரு ஸ்லோகம் சொன்னார் இல்லை எனக்கு எழுதி வச்சுட்டேன் சீதையை அழைச்சின் ராமர் அப்படி காட்டுக்குள்ளே வந்த உடனே தியஜத்யஜ கட்டினத்துவம் சித்திரகூடத்தில் உள்ள பாறைகளே என்னுடைய லாடலி இந்த வனத்துக்கு வரா அவளுடைய சரணம் ரொம்ப மிருதுவானது அதனால் இந்த பாறைகள்லாம் உங்களுடைய கட்டினத்துவத்தை விட்டுவிடுங்கள் அப்படின்னு சொன்னதுனால சித்திர உள்ள பாறை எல்லாம் பெட்டு மாதிரி இருக்கும் அப்படின்னார் அந்த பூஜாரி ஸ்பட்டிக்ஸிலா மிருதுவான பாறை அதில் ஏகாந்தமாக பிரபு படுத்துகிட்டு இருக்கும் பொழுது தேவ்யங்கே சமுபாவிஷம் தவாங்கே முதல்ல சீதை தான் ராமரோட மடியில் படுத்துகிட்டு இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு ராமர் சீதையோட மடியில் படுத்துகிட்டு இருந்தார் அப்போது அங்கேருந்து ஒரு காக்கை வந்து சீதாதேவியை தீண்டியது அப்போது தேவியின் இடத்துலேருந்து ரத்தம் பிரவகித்து ராமர் மேலே விழுந்து ராமர் எழுந்துவிட்டார் எழுந்தவுடனேயே ராமர் இதை கவனிச்சார் அவருக்கு வந்தது கோபம் கண்ணெல்லாம் செவந்தது கக்ரீடதி சரோஷேன பஞ்சபக்ரேன போகினா ரோஷத்தோட கூடிய அஞ்சுதல பாம்போட எவன் விளையாடுறான் அப்படின்னார் அதான் கேள்வி அதாவது ராமர் பேசின நச்சுன்னு இருக்கும் மசமசெல்லாம் பேச மாட்டார் உடனே சீத்தைக்கு ஒரு பயம் அந்த காக்காவை பீதா பண்ணிடப் போகிறாரு என்ன தன்னிடத்தில் என்ன பிரியம் உண்டு அப்படிங்கிறது தெரியும் அவளுக்கு அதனாலேயே கடாட்சத்தினால அந்த காக்காவை பார்த்தா என்ன அவர் சொல் கேட்குறதுக்கு பதில் சொல்லாமல் இருக்க இருந்து இல்லை வேண்டாமேங்கிற மாதிரி இந்த காக்காவை பார்த்தா அப்படி பார்த்த உடனேயே அவர் ஆசிரமத்துலேயும் வெகு தூரம் வந்துட்டாருங்க அனாயாசமாக வந்திருக்கார் விளையாட்டு மூடில் தான் வந்திருக்கார் அதனால் கையில் வில்லல்லாம் எடுத்துன்னு வரல ஆனால் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சதர்பம் சம்ஸ்தராத்து கிருஹியே பானத்தில் தான் மந்திரத்தை ஆவேசிக்க முடியுங்கிறது இல்லை இந்த அஸ்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா தர்ப மூலமாகவும் கொண்டு வர முடியும் திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு தர்பையை எடுத்தார் பிரம்மாஸ்திரத்தை அபிமந்திரிக்க ஆரம்பித்தார் ஜஜ்வாலா அபிமுகா ககம் அது தக்கன்னு ஜொலிக்கிறது அதுவும் காக்காவை நோக்கி ஜொலிக்கிறது ககம் இந்த காக்கா வடவட நெடுங்க ஆரம்பிச்சுது காக்கா பறக்க ஆரம்பிச்சுது இந்த அஸ்திரம் பின்னாடி போகிறது பிரம்மாஸ்திரம்ங்கிறதே தாங்காது அதுவும் ராமர் அனுப்பின பிரம்மாஸ்திரம் காக்கா போகிறது அது சாதாரண காக்கா இல்ல அது தான் நம்ம காக்கா வாழலாம் காக்காசுரம் அது என்ன பண்ணிட்டு அப்படின்னா அது வெவ்வேறு லோக்கங்களுக்கு போறது இந்திரலோகம் வருணலோகம் எந்த லோகத்துலேயும் புகலிடம் இல்லை எங்க போனாலும் என்னை காப்பாற்று காப்பாற்றுன்னு போனன்ன கருத்தும் அகர்த்தும் அந்நதாகத்தும் சக்தி ஹே காக்கா உடையவாழ்லாம் அப்படி அப்போ அப்பதான் தெரிஞ்சது ராமர்ன என்னன்னு பார்க்க சிம்பிளா இருக்கார் ஏதோ வனவாசம் பண்ணிட்டு இருக்கார் ராஜ்யத்தை எழுந்து ஏதோ உட்காந்துருக்காருன்னு தோணித்து ஏதோ போய் விளையாடினே ராமர்ன என்னன்னு இப்போதான் தெரிகிறது ஓஹோ அப்படி இருக்கும்போது இருக்கு ராம துரோகி அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு பிதுங்கி தலை சுற்றி தல இறுகிறது அங்கேன்னு வந்து ராம சரணத்து அண்ணண்டையே இப்படி விழுந்துட்டான் வக்கரிச்சிண்டு விழுந்தவனே திருப்பி அந்த சரணாரவிந்தத்தில் போட்டு சரணாகதி பண்ணுறான் காப்பாற்றுங்கோன்னு அம்மா சொல்ல உடனே ராமச்சந்திர பிரபு கா காஸ்தகா கிருபையா பரியபாலையது கிருபையினால் அந்த காக்கையை காப்பாற்றினார் இருந்தாலும் பண்ண அபராதத்துக்கு அவனை சும்மா விடக்கூடாது வதமண்ணலையே தவிர அவனுடைய ஒரு கண்ணை எடுத்துட்டார் இந்த பிரம்மாஸ்திரம் மோகமாக ஆகக்கூடாதுங்கிறதுக்காக விட்டா போறன்னு அவன் என்ன பண்ணான்னா உங்களுக்கு நமஸ்காரம் உங்கள் அப்பனுக்கும் நமஸ்காரம் நானும் ராக்யே தசரதா ராக்யே தசரதா ஏச்ச அப்படின்னு சொல்லிவிட்டு போனான் இந்த காக்காசுரன் ஏன் அப்படின்னு தெரியல உங்களுக்கு நமஸ்காரம் உங்கள் அப்பாவுக்கு நமஸ்காரம்னு சொல்லிட்டு போனான் காக்காசுரம் இந்த விஷயங்கள்லாம் சீதாதேவி இப்படி பேசின்னு இருக்கா ஹனுமானோட மனசில திளக கண்டபாரே தொயா பிரனஷ்டே திலகே தம் கீழஸ்மர்த்து மருகசீ சித்திரக்கூட்டம் விதவிதமான விளையாட்டுகள் அங்கே விளையாடிட்டு இருக்கக்கூடிய இந்த தம்பதி அது என்னாச்சு அப்படின்னா ஏகாந்தமாக ஒரு இடத்துல சீதைக்கு ராமர் அலங்காரம் பண்ணி விட்டுருக்கார் அருமையாக அலங்காரம் பண்ணி விடுறார் எல்லா அலங்காரமும் முடிஞ்சு புஷ்பம் வச்சு விடணுங்கிறதுக்காக அதுதான் ராமருக்கு ரொம்ப பிடிக்கும் அபிநத்தானி வைதேஹியா மயா தத்தானி கா புஷ்பங்களை எடுத்துன்னு வரும்படியாக ராமர் சீதையின் இடத்துலையே சொல்கிறார் சீதை போய் புஷ்பங்களை பறிக்கிறா அப்படி பறிக்கும்போது என்ன ஆச்சுன்னா அப்படி பிரிக்கிறா அப்படி பிரிக்கிறா ஜம்ப் பண்ணி பறிக்கிறா ஒரே மல்லிகைகள்லாம் இருக்கு அங்கே ஏதோ ஒரு கொடி தெரிஞ்சது ப்ரௌன் கலரில் அதை பிடிச்சி இழுக்கலான்னு இழுத்தா அது கொடி இல்லை அந்த பக்கம் திரும்பின்னு இருக்கக்கூடிய ஒரு குரங்கோட வால் பிடிச்சி இழுத்த அந்த குரங்கு இப்படி திரும்பி குரம் அப்படின்னுட்டு சீதா தேவிக்கு உடனே தூக்கி வாரி போட்டு அங்கே இருந்து ஓடி வந்து ராமரை கட்டினு விட்டார் கட்டினதுல அவளுடைய நெத்தியில இருக்கக்கூடிய திலக்கம் ராமருடைய நெஞ்சில போய் பதிஞ்சது ஏதோ சிவப்பா இருக்கே ரத்தமோன்னு பயந்தா ரத்தம் இல்லம்மா இதுதான் வீர திலக்கம் அப்படின்னார் இப்போ தேவிக்கு திலகம் இல்லை இல்லையா நெத்தியில அப்புறம் இப்படி சுற்றி பார்த்தார் குங்குமட்டப்பாலாம் இங்கே இல்லை ஆசிரமத்தில் இருக்குது எல்லாம் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதங்கிற மாதிரி வல்லவனுக்கு மண் ம மண்ணும் பூஷணம் அவ்வளோதான் அங்கே ஒரு கல் இருந்தது அதுக்கு மனசிலா என்று பெயர் அந்த மனசிலாவுக்கு போய் உட்காந்துட்டார் அந்த மனசிலாவை அரைக்க ஆரம்பித்தார் ரொம்ப அருமையான கலரில் வந்தது அதை முதல்ல நெத்தியில் இட்டு விட்டார் ரொம்ப நல்லா இருக்கே இது அப்படின்னார் அதனால டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அதாவது பூர்வம் முழுக்க குட்டி குட்டியாக இட்டு அப்புறம் இங்கெல்லாம் இட்டு இங்கெல்லாம் இட்டு கடைசியாக இதில் பட்டுற போகிறதுங்கிறதுக்காக கன்னத்தில் இட்டார் அதில் தான் முடித்தார் கண்டபார்ஸ்வே நிவேசிதாயா தொயா பிரே திலகே இந்த ஒரு செய்தியை அவரை ஞாபகப்படுத்தி பார்க்க சொல்லுங்கள் மனசிலா விருத்தாந்தம்னு பெயர் மல்லிகை மாமாலை கொண்டு ஆர்த்ததும் ஓர் அடையாளம் மல்லிகை புஷ்பங்கள்லாம் சீத பெருசா கோத்து வச்சிருந்தாலும் ஒரு பெரிய மாலை எட்டு அடிக்கு பெரிய மாலை எதுக்கு அப்படின்னு பந்தயம் இப்போ இவா ரெண்டு பேரும் சொக்கட்டான் விளையாடுறா இதில் யார் தோத்து போகிறாளோ அவளை ஜெயிச்சவா கட்டி போடணும் வா விளையாடிண்டே இருக்கா சொக்கட்டான் விளையாடும் பொழுது ராமர் தோத்து போயிட்டார் ந கஷ்டிதபி திருஷ்யத்தே ஜெகதீயசிய சக்தோ ஜெயேஸ் ஸ்பரப்பிரஹித ஜானகி பத்மபானம் வினா திஷிதர் உலகத்தில் எந்த பிரபுவை ஜெயிக்கிறதுக்கு யாருமே கிடையாதோ சீதாதேவியை தவிர அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் தேவியினுடைய கண்ணழக தவிரன்னு இந்த ஸ்லோகம் பெரும்னா தேவின்னு சொல்லலாங்க ஸ்மரப்பிரஹித ஜானகி நயன பத்மபானம் வினா தேவியினுடைய கண்ணழகு தேவியினுடைய புருவமாகிய வில்லில் விழியாகிய பானத்தை வச்சு ராமரை அடித்தா ராமரை தோற்று விடுவாரான் என் தீட்சிதரை சொல்கிறார் அதை அப்படியே சொல்லிட்டேன் கொச்சையாக அப்படியே சொல்லிட்டேன் இருக்குது ஸ்லோகம் அப்படி இருக்கு பாவம் அது மாதிரி நடந்ததுனால தோத்து போயிட்டார் இவர் சொக்கட்டான்ல சொக்கட்டானில் சொக்கட்டான்ல கவனம் இல்லை அவளோட கண்ணுலயே கவனம் இருந்தது தோத்து போயிட்டார் அது என்ன ஆச்சு அப்படின்னா தோத்து போனவாலை கட்டணம் இல்லையா அதனால இந்த மல்லிகை மா மாலை கொண்டு இந்த மல்லிகை மாலையினால் பிரபுனுடைய சரணத்துலேருந்து சிரசு வரைக்கும் அப்படியே கட்டின்றே கட்டின்ண்டே வந்துட்டா கட்டினு வந்துவிட்டோ அப்புறம் இங்கே இரும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா கிரக கிருத்தியங்கள்லாம் பார்த்துக்கிட்டது ஒரு மணி நேரம் கழித்து வெளியில் வந்து அப்படி இருக்கிறார் அவ எதிர்பார்க்கலை ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய மகாவீரன்னு அவளுக்கு தெரியும் சமுத்திரத்தையே மிரட்ட போகிறவர் அவர் இது விஷயம் அது மல்லிகை மாலை அதை அறுத்துந்து அவர் மட்டும் போய்டுவார்னு நினச்சிட்டு இருந்தாள் இங்கேன்னு வந்து அங்கேயே என்னன்றிருக்கார் என்னென்னா அப்படின்னா ஆமாம் ஆமாம்மா என்ன நீ வந்து எவ்வளோ சிரமப்பட்டு இந்த மாலையை கட்டியிருக்க இது எப்படி அறுக்க முடியும் அப்படிங்கிறார் அந்த விஷயத்தை அப்புறம் அவுத்து விட்டாரான்னு தெரியல ஞாபகப்படுத்தி பாருங்க மல்லிகை மா மாலை கொண்டும் அர்த்ததும் ஓர் அடையாளம் அர்த்ததும் ஓர் அடையாளம் எல்லாத்தையும் சீதாதேவி ஹனுமான சித்திர கூடத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் சொல்லி அப்புறம் தன்னுடைய வஸ்திரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய சூடாமணியை எடுத்து ததோ வஸ்திரகதம் முக்துவா திவ்யம் சூடாமணி சுபம் பிரதேயோ ராகவா தி சீதா ஹனுமதே தத தேவி ஹனுமான் இடத்துல கொடுத்தா அதை வாங்கிண்டு லக்ஷ்மிவானாக இருக்கக்கூடிய ஹனுமான் சோபையை அடைஞ்சார் அம்மா நான் போயிட்டு வரேம்மா என்ற உடனே ஏன் சீதாதேவி கண்களில் புலபுலன்னு கண்ணீர் வந்து கொடுத்தோம் சீதாதேவி அழுதால் அதை பார்த்து பொறுக்க முடியாத ஹனுமான் சொன்னார் அம்மா இனிமே உங்கள் கண்ணில் கண்ணீர் பார்க்க கூடாது ராமாத்விசிஷ்டா கோன்யோஸ்தி கசித்து சௌமித்ரினா சமஹாக அக்னிமாருதகல் பிராத்தரௌ பிராத்தரௌத்தபம் ராமருக்கு தான் உலகத்தில் யாரு லக்ஷ்மணனுக்கு ஈடுதான் யாரு அக்னிக்கும் வாயுக்கும் ஈடான ராமலட்சுமணர்கள் உங்களை தேடிட்டு வராமா நீங்க ஏன் கவலைப்படணும் என்று கேட்கிறார் சஜீவத் தேவி சோகே நே மா அந்த ராமரை எப்ப பாப்பேம்பானா அப்படின்னு கேட்குறா சீதை அதுக்கு ஹனுமான் பதில் சொன்னார் நம்ம ரெண்டு பேரும் பேசின் இருக்கிற சமயத்தை பொறுத்திரும் அதாவது இந்த பேசிட்டு இருக்கிற சமயம்தான் தாமதம் அடுத்தம் அவர் வந்துடுவார்னு அர்த்தம் வெகு காலம் இங்கே இருக்க மாட்டேள் ராமர் வந்துடுவார் சீக்கிரமே நீங்க கவலைப்பட வேண்டாம் நான் இப்பயே போய் ராமர் இடத்துல சொல்றேன் எனக்கு விடை கொடுங்களம்மா சீதாதேவி உடனே சொன்னான் வந்தையப்பா ஏதாவது சாப்பிட்டயா அதுதான் அம்மாங்கிறது இங்க அசோகவனத்துல நிறைய காய்கனிகள்லாம் இருக்கு இங்க விசிராந்தி எடுத்துட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் நீ இங்கே தங்கியிருந்தால் எனக்கும் சமாதானமா இருக்கும் அதுக்கப்புறம் நீ கிளம்பலாமேன்னு சொல்லிட்டா அப்படி ஆகட்டம்மான்னு விட்டார் அம்மாவோட ஆக்கிய அப்படியே ஆகட்டம்மா அப்படின்னு விட்டார் அதுக்கப்புறமா அவர் சாப்பிட்டாரான்னு வால்மீகி எங்கின்னு சொல்லலை தேவியின் இடத்துல விடிய பெற்று வேறு ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு இருந்தார் ஆஞ்சநேய சுவாமி அம்மா விசிராந்தி எடுத்துக்க சொல்லியிருக்கா அந்த சமயத்துலேயும் இன்னும் ஏதாவது எஃபெக்டிவான காரியம் இருந்தால் அதை பண்ணிவிடணும் பாக்கி ஏதாவது காரியம் இருக்கா பண்ணுறதுக்கு இருக்க ரொம்ப முக்கியமான காரியம் என்ன காரியம் ராஜ தரிசனம் ராஜ தரிசனம் பண்ணோம் லங்கேஸ்வரனை போய் பார்க்கணும் எதுக்கு பார்க்கணும் என்ன அபிப்பிராயம் அவனுக்கு எதுக்கு தேவியை கொண்டு வந்தால் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் பார்க்கணுமே பார்க்காமையே போயிடப்படாது அப்புறம் நான் பயந்தாங்குழி அப்படின்பா அது மட்டும் இல்லை அவனை பார்க்கணும்னு ஏதோ ஒரு உற்சாகம் வருது எதுக்காக தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணால் அவங்ககிட்ட ஹனுமாருக்கே ஒரு மதிப்பு உண்டு மனசுக்குள்ளே நினைக்கிறார் சரி அவனை போய் பார்க்குறதுங்கிறது ரொம்ப டஃப்பான டாஸ்க்கு என்ன அதுக்கு ரொம்ப ஆள் இல்லையா சாதாரண ஒரு எம்எல்ஏ மினிஸ்டரை பார்க்குறதுக்கே எத்தனை பெட்டி வைக்க வேண்டியிருக்கு எத்தனை டேபிள் மாற வேண்டிருக்கு எத்தனை பேர் ரெக்கமெண்டேஷன் அப்புறம் அப்புறம்தான் பார்க்க முடியறதுன்னா லங்கேஸ்வரன் ராவணன் எப்பேற்பட்டவன் அவனை பார்க்கணுன்னா எவ்வளோ எஃபர்ட் எடுத்தாகணும் எத்தனை விஐபிசியோட ரெக்கமெண்டேஷன் வேணும் எத்தனை நாள் இருக்கணும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கணும்னா அதெல்லாம் ஹனுமார்க்கு ஒத்து வராது ஹனுமார் அப்படிலாம் பண்ண மாட்டார் அவனை பார்க்குறதுக்கு ஒரு வழியால் பார்க்க முடியும் எதுன்னு என்னுடைய பல பராக்கிரமங்களால் ராஜாவை சந்தோஷப்படுத்தணும் யூஃபிமிஸ்டிக்காக சொல்கிறார் சந்தோஷப்படுத்தணும்னு பிராங்கா சொல்லணும்னா ராஜாவோட வயத்தறிச்சில் கொட்டிக்கணும் அப்போ அவன் அலறி அடிச்சுண்டு டேய் அவனை பார்க்கணுண்டா இழுத்துனு வாடா கொண்டு வாடா கொண்டு வாடான்னு கத்துவான் அப்போ போய் பார்க்கணும் வீரதீர பராக்கிரமங்களால் ராஜாவை சந்தோஷப்படுத்தணும் அது எப்படி படுத்தலாம் அப்படின்னா படுத்தனம் அதான் சந்தோஷப்படுத்தணும் படுத்தனம் இதோ அவனுக்கு ரொம்ப பிடிச்ச அசோகவனம் இருக்குது இந்த அசோக கவனத்தை துவம்சம் பண்ணிடலாமே ராமர் என்ன சொன்னாரோ அதை தான் பண்ணணும் அவர் இதெல்லாம் பண்ண சொன்னாரா சீதம்மாவை போய் பார்த்துட்டு வர சொன்னாரே தவிர அசோகவனத்தை தும்சம் பண்ணு அது இதெல்லாம் சொல்லவே இல்லை அட போய்யா எனக்கே வந்து சொல்லிண்டு எனக்கு தெரியாதா ராமரை எனக்கு புரியாதா அவரே அவருக்குள்ளேயே மைண்ட்லேயே சொல்லிக்கிறார் நான் ஒன்று சொல்கிறேன் கேளு காரியே கர்மணி நிரதிஷ்டேயோன்யபி சாதையேத் பூர்வ காரிய அவிரோதேன சகாரியம் கருத்து மருகதி தலைவன் இந்த காரியத்தை செய் அப்படின்னு எந்த காரியத்தை சொல்லியிருக்காரோ எந்த டாஸ்க்கை கொடுத்துருக்காரோ அந்த டாஸ்க்கு அயலாக வேற சில காரியங்களையும் பண்ணால் அந்த காரியங்களும் பிரதான டாஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிற பட்சத்தில் அவசியம் பண்ண வேண்டியது அதனால் செய்ய தான் அசோகவன துவம்சங்கிறது அவசியம் செய்ய வேண்டிய காரியம் ஆனால் பெரியோர்கள்லாம் வந்து சாமம் தானம் பேதத்துக்கு அப்புறம் தானே தண்டத்துக்கு போகணும்னு சொல்லியிருக்கா இது ரொம்ப நேர தண்டத்துக்கு போகிறா மாதிரி தெரியறதே இந்த பாதை த்ரீனுபாயான் அதிக்கிரமியே சதுர்த்தைய திருஷ்யத்தேயே ந சாமரட்சஸ்ஸு குணாய கல்பத்தே ந தானம் அர்த்தோபட்சிதேஷு யுஜதே நபேதசாத்தியாக பலதர் பிதாஜனாக பராக்கிரமஸ்தே வமமேக ரோச்சதே சாமம் தானம் பேதம்லாம் எங்கே பண்ணலான்னு எங்கே செல்லுபடியாக சான்ஸ் இருக்குது அப்படின்னு தோன்றதோ அங்கே பண்ணலாம் எங்கே செல்லுபடி ஆகாதுன்னு கன்ஃபார்ம்டாக தோன்றதோ சாமமோ தானமோ பேதமோ ஒரு இடத்துல செல்லுபடி ஆகாதுன்னு கன்ஃபார்ம்டாக தோன்ற இடத்துல சாமத்துலேயும் தானத்துலையும் டயத்தை வேஸ்ட் அடிக்கிறதுங்கிறது வேஸ்ட்டு நேர தண்ட நீதிக்கு தான் போகணும் ஏன்னா அவன் பண்ண தப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அதோட மேக்னிடியூட் ராமச்சந்திர பிரபுவாளுடைய தர்ம பத்னி சீதாதேவியை அபகரித்து கொண்டு வந்து வச்சிருக்கிறவன்ட்ட போய் ரொம்ப பவ்யமாக சாமம்னா இதுதான் சீதையை கொடுத்து விடுங்கோ அப்படின்னு நான் போய் நின்ன என்னை பற்றி அவன் என்ன நினைப்பான் இங்கே என்னத்துக்கு சாமம் உலகத்திலேயே கோட்டீஸ்வரன் உலகத்திலேயே ரிச்சஸ்ட் பர்சன்ட்ட என்ன தானம் என்ன தானம் செல்லுபடியாகும் இல்லையா ரொம்ப பெரிய இன்க்ரூப் மெராலிட்டி உடையவாழ்கிட்ட என்ன பேதம் செல்லுபடியாகும் என்ன பேத சாத்தியாக பலதர்பிதா ஜனாக இங்கே ஒரே வழி தான் பராக்கிரமம் இந்த பராக்கிரமங்கிற ஒன்றே ஒன்று தான் வழி இங்கே அந்த தண்ட நீதியை எடுப்போம் கையில் அப்படின்னு நேராக ஒரே தாவு தாவினார் ஒரு மாமூல் குரங்கு தாவித்துன்னா அது வேறு விஷயம் தாவரவர் அனுமாராக இருக்கிறதுனால அவர் தாவ அந்த மரங்கள்லாம் அப்படியே முறிஞ்சு கீழே விழது கடகடா கடகடா தடபுடா தடபுடா சட சடா சட சடான்னு சத்தம் கேட்குற எல்லா சத்தத்தையும் போட்டு பார்க்குறார் இங்கே கம்பன் முறிந்தனை பிள்ளந்தனை வரும் மரலாம் அப்படிலாம் பெரிய சப்தங்கள்லாம் அங்கேயும் அங்கேயும் அசோகவனத்தில் கேட்க ஆரம்பிக்க எல்லாம் தும்சமாக ஆரம்பிக்க அங்கே தூங்கின்னு இருந்த அறக்கிகள்லாம் எழுந்துட்டுருத்தோம் அந்த ராட்சசிகளுடைய மதம் கலஞ்சே எழுந்துட்டு இருக்கும் யார் இது அசோக கவனத்தை தம்சம் பண்ணிட்டு ஒரு வாணரன் நிற்கிறானே அப்படின்னு கையில் ஆயுதத்தை எடுத்துட்டு அது அப்படியே இந்த அறக்கிகள்லாம் நேர ஹனுமான் கிட்டக்க போகிறது ஹனுமான் என்ன பண்ணார்ன ஜெய சீதாராம் அப்படின்னார் அப்படிங்கிறதுலயே சில ராட்சசிகள்லாம் போயிட்டா சில ராட்சசிகள்லாம் போயிட்டா வேற ஒன்றுமே பண்ணல அவர் சீத கிட்ட போய் கேட்டா இது யாருமா அது அப்படின்னா எனக்கு என்ன தெரியும் பாம்பின் கால் பாம்பரியம் அகிரேவ பாதானு விஜாநாதி சம்சையா நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் என்ன யாரோ ராட்சசம் தான் முதல்ல அப்படி தான் நினச்சா ராவணம் வந்திருக்கானோன்னு அதனால அவ சொல்றதும் போயிட்ல இங்கே நான் என்ன நினச்சேன் அப்படின்னா நீங்கள்லாம் வெளியூரில் போய் என்னெல்லாம் பண்ணுறையாளோ அதெல்லாம் உங்கள் ஊரில் வந்து யாரோ பண்ணிட்டுருக்கா அதனால உங்கள் கேங்கில் யாரோ ஒருத்தர் தான் நினச்சேன்னா அப்படின்னு சொல்லிவிட்டா சீதை இந்த ராட்சசிகள்லாம் நேர ராவண்கிட்டக்கு போனா அரகர தூக்கத்தில் நாங்கள் பார்த்தோம் சீத்தையோடு அவன் பேசினா மாதிரியும் இருக்குது எங்களுக்கு ஒன்றும் புரியல வந்திருக்கிற வானரனை பார்த்து யாருன்னே புரியல எங்களுக்கெல்லாம் எங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல அசோகவனிக்கா மத்தியே ராஜன்னு பீமபப்புஹு கபிஹி சீதையா கிருத்த சம்பாதா திஷ்டதி அமிதவிக்ரமஹா யா யா எங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல உங்களாலேயே முடியலையா அப்படின்னா சாதாரண வீரன் அவன் அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் அனுப்புகிறேன் பார் அப்படின்னு ஆயிரக்கணக்கான ராட்சசாலை அனுப்புகிறான் கிங் கரர்கள் அப்படின்னு பேர் அவள்லாம் தான் இன்ஃபேண்ட்ரி ராவணன் யுத்தத்துக்கு போகும்பொழுது முதல் முதல்ல அக்ரபதம்னு பேர் அதுக்கு முதல்ல போகிற ராட்சசாள் எப்போதும் ராவணன் கை கட்டி பற்றி நின்று கிம் கரோமி கிம் கரோமின்னு கேண்டே இருப்பாளாம் அவள்லாம் கிங்கரர்கள் அவள் எல்லாரும் பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் கையில் தூக்கிட்டு போறா ஹனுமானோட யுத்தம் பண்ணுறதுக்காக அவ கரைச்ச நம்ம ஒழி ஹே ஒழிஹே ஒழிகேன்னு கத்தினு போகிறா எல்லாம் நேராக ஆஞ்சநேய சுவாமி அங்கே நிற்கிறார் இவளெல்லாம் பார்த்த உடனே ஜ மஜா வந்துருத்தல் அந்த மாதிரி அட்டாவசமாக சிரிச்சார் ஏதோ விளையாடின் இருக்கார் இந்த விளையாட்டையே வா யுத்தம்னு எடுத்துட்டா இதையே தாங்க முடியலவா மேல் மூச்சு கிழிமூச்சு வாங்கின்னு திணறின்னு எல்லாம் இருந்தாலும் ஏதோ சமாளிக்கிறா அப்புறம் இப்படி பார்த்தார் ஏன் விளையாடின்னு இருக்கேன் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னார் அப்புறம் தான் இவா ஒருத்தருக்கு பார்த்து இன்னும் யுத்தமே அவர் அப்படின்னு தான் அப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா பலார்னு அரைஞ்சார் தலைஹி அபியகனத்து காம்சித்து பத்யாம் காம்சித்து பரம் தபா முஷ்டினா அபியகனத்து காம்சித்து நகை காம்சித்து வெதாரயத்து சில பேரை கையால் இழுத்து அரைஞ்சார் சில பேர்களோட மண்டையால் அப்படி போட்டார் சில பேர்களை முஷ்டியால் குத்தினார் சில பேரை காலால் தொகைச்சார் சில பேரை நகத்தால் கீறி எரிஞ்சு விட்டார் சில பேரை கும்மி விட்டுவிட்டார் கிம்மி கும்மி விடுறதுன்னு ஒரு பதம் உண்டு அது இந்த காலத்தில் வாஷிங் மிஷின் வந்ததுலேன்னு அதுக்கு தெரியாதது என்னென்னு துணி எப்படி இப்படி இப்படி பண்ணுவா இல்லையா அதான் கும்மி விடுறது சில ராட்சசாலெல்லாம் கும்மி விட்டுவிட்டா ஆஞ்சநேயர் இந்த விஷயம் ராவணனுக்கு போச்சு ஹனுமான் இன்னும் உற்சாகம் துரத்து இப்படி திரும்பினார் அங்கே ஒரு ஆயிரங்கால் மண்டபம் நின்றுருந்தது அதுக்கு சைத்திய பிரசாதம்னு பேர் அதை பார்த்தவன் இது ஏன் இங்கே நிற்கிறது அப்படின்னார் நேராக அது மேலே போய் விழுந்தார் ஆயிரங்கால் மண்டபம் உடஞ்சி போயிடுச்சு அங்க நூறு ராட்சசாள் இந்த மண்டபத்தை காப்பாற்றுறவா ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு பெரிய ஈட்டியை எடுத்துட்டு ஹனுமார் தம்சம் பண்ணிடலான்னு எல்லாரும் அவளுடைய பவர் முழுக்க அந்த கையில வச்சு அப்படி ஈட்டியை பிடிச்சுட்டு வேகமாக ஓட்டி வரா ஹனுமார் நடுவில் நிற்கிறாரா சுத்தி வேகமாக ஓட்டி வரும்பொழுது எதிர்பாராத விதமாக ஹனுமான் என்ன பண்ணார் ஜெய் சீதாராம்னு மேலே இப்படி ஜம்ப் பண்ணாரோ இல்லையோ இந்த ராட்சசாலாம் ஒத்தருக்கு ஒத்தர் குத்திண்டு கீழே விழுந்துட்டா அவர் மேலே போனவர் அப்படியே டைவ் டைவடிச்சு தோரணம்னு ஒரு இடம் தோரண வாயில் அங்கே போய் குதிச்சார் ஏன்னா அங்கேருந்து கர்ஜனை பண்ணா லங்க முழுக்க கேட்குமா அங்கே நின்றுண்டு கர்ஜ இடத்த மாற்றின்ண்டே இருக்கார் பார்த்தேல சைத்திய பிரசாதம் அசோகவனம் அப்புறம் தோரண வாயில் தோரண வாயில் நின்று கர்ஜனை பண்ணுறார் ஜெயத்யதி பலோராமஹா लक्ष्मणश्च राजा जयति सुग्रीव राघवेणाभिपालिता जय श्रीराम राम जय सुग्रीव अग्र तनक जयघोषम यादम जयघोषम रामस्य कौशले्रस्े राकर्मण हनुमान निहंता मारुतात्मजः जय हनुमान गर्जन बनामे जय रामदास अभी தாசோகம் கோசலேந்திர நான் ராமதாசன் வந்திருக்கேன் சத்ரு சைன்யங்கள் எல்லாத்தையும் பொட்டி பொட்டியா ஆக்குறதுக்காக வந்தவன் தான் அந்த ராவணன் எங்க யார் யாரெல்லாமோ அனுப்புறையாடா உங்க ஊரில் ராவண ராவணன் ஒருத்தான் அலைஞ்சுட்டு இருக்கான்மே அவன் எங்க அவனை அனுப்பு அப்படிங்கிறார் அவனெல்லாம் சமாளிக்க முடியுமா உங்களால அப்படின்னு கேட்ட நான் ராவண சஹஸ்ரமே யுத்தே பிரதிபலம் பவேது சிலாபிஸ்து பிரகரதா பாதபை சஹசிரசா ஆயிரம் ராவணர்கள் வந்தாலும் எனக்கு ஈடாக முடியாது என்ன ஆயுதம் ஒன்ட்ட இருக்குன்னு எவன் க அவன் எவன் வந்து உடம்புல வீக்கா இருக்கானா அவனுக்கு தான் வெளியில் ஆயுதம் தேவைப்படும் நமக்கு நம்மளோட பாகுவே ஆயுதம்தான் அது மட்டும் இல்லை கடைச்சதெல்லாம் ஆயுதம் கடச்சது ஆயுதம் இப்போ இந்த ஆயிரங்கால் மண்டபம் சைத்திய பிராசாதத்தை ஏன் உடச்சு வச்சிருக்கேன் தெரியுமா உங்களுக்குலாம் இத்தனையும் கூச்சி வச்சிருக்கேன் எல்லாம் இத்தனை கல்லும் ராட்சசால் மண்டையில் போய் விழறதுக்காக யார் யாரெல்லாம் வராளோ மண்டையில் விழத்துக்காக இருக்கு எல்லாம் இத்தனை அசோகவனத்தில் உள்ள விர்க்கெல்லாம் கூச்சி வச்சிருக்கிறதுக்கும் காரணம் அதுதான் என்றெல்லாம் கர்ஜனை பண்றார் அர்த்தயித்வா புரீம் லங்காம் அபிவாத்தியம் மிஷதாம் சர்வரக்ஷாம் தோரண வாயிலேருந்து கர்ஜனை கொடுக்கறதுனால ராவணன் காதலையும் விழறுது அது ராவணன் உடனே மேலே மேலே சேனைகளை அனுப்புறான் பஞ்ச சேனாபதிகள்னு அனுப்புறான் துர்தரன் பிரகசன் பாசகரன் விருபாட்சன் யூபாட்சன் அவவாளுக்கு தனித்தனி ஆர்மி எல்லாரோடையும் அனுப்பினான் முதல்ல எதிர்பாராமல் அந்த துர்தரம் மேலே போய் விழுந்தார் அவன் தேர்லையே தேரோடு சேர்ந்து அவன் பவுடர் ஆகிட்டான் அப்புறம் இப்படி திரும்பினார் சாலவருஷத்தை எடுத்து பிரகசன் பாசகரனோட கன்னத்தில் பலார் பலார்னு அரைஞ்சார் அவன் ரெண்டு பேரும் சட்னி ஆகிட்டான் அப்புறம் யூபாக்சன் விருபாட்சன் இருந்தான் ரெண்டு பேர் தலையிலையும் ஒரு பாறையை போட்டார் ரெண்டு பேரும் சூர்ணம் ஆயிட்டான் பாக்கி பெரிய சேனா அங்கே ஒன்று இருந்தது பொதுவாக என்ன வழக்கம்னா சேனாபதிகள் போயிட்ட சேனைகள்லாம் பின்முதுகு காட்டு பின் ஓடும் அப்படியே இதுகள் வித்தியாசமாக ஏதோ பண்ணுறது அப்படி ஓடாமல் ஹனுமானை நோக்கி ஓடி வருது இது என்னடாது உன் தலைவனே போயிட்டா நீ என்ன நோக்கி ஓடி நீ என்ன பண்ண போற சரி சரி வா 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 நண்டு எல்லாரு எல்லாரும் வர வரவா எல்லாரையும் பிடிச்சி பிடிச்சி அவா மேலேயே போட்டார் கஜைஹி நாகானு யோதைஹி யோதானு ரதைஹி ரத தேர்ல வரவெல்லாம் அப்படியே தூக்கி தேர் மேலே போடுறார் இப்படியே ஒரு யுத்தம் இங்க அது மட்டும் இல்ல இப்படி போண்டே நகர்றார் சபிஹி நாசையாமா சஹசிரா வாசுரானு கண்ட்ரோலே பண்ண முடியல திணறிட்டான் ராட்சசன்லாம் இந்த காட்சியை பார்த்துட்டு அலறி ஓடி போய் தப்புச்சேன் பழச்சேன்னு ஓடி சில பேர்லாம் ராவணன்ட்டு போய் இந்த விஷயத்தை சொன்னான் சொன்ன உடனேயே ராவணன் என்ன பண்ணான் அப்படின்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அக்ஷகுமாரன் அப்படிங்கிற தன்னோட புள்ளையை அனுப்புகிறான் தான் வரான் அக்ஷகுமாரன் வரும்பொழுது ஹனுமான் தூர பார்த்தார் முதல் முதல்ல ஒரு ராட்சசனை மரியாதையோடு பார்த்தார் ஹனுமான் அவைஷதாட்சம் பகுமான சக்ஷுஷாகா என்ன மரியாதை இவன்ட்ட அப்படின்ன நம்ம சண்டை போடுறதுக்கு யோக்கியனான ஒரு ஆள் இப்போதான் வரான் முதல் முதல்ல இது வரைக்கும் வரவான்னா ஏதோ பஞ்சு மாதிரி பசங்க அப்படின்னு நினைக்கிறார் இவன் உருப்படியாக ஒரு ஆளை அனுப்பிச்சிருக்கான் ராவணன் அப்படின்னு இவருக்கு ஒரு உற்சாகம் வந்தது அக்ஷகு அந்த அக்ஷகுமாரனுக்கே ஹனுமானோட யுத்தம் பண்ணி தாக்கு பிடிக்க முடியல உடனே தேரை ஆகாசத்தில் கிளப்பிட்டான் ஆகாசத்தில் போய் நிற்கிறது தேர் ஹனுமார் பார்த்தார அவரும் ஜம்ப் பண்ணி ஆகாசத்துக்கு போயிட்டார் ஆகாசத்துலேயே அக்ஷகுமாரன் ஹனுமான மோதர கவனிச்சுட்டே இருந்தார் அவனோட ஸ்ட்ரென்த்தே தேர் தான்னு புரிஞ்சுட்டார் இந்த தேரை உடச்சுட்டா இவனை வீக் பண்ணிடலாம் வீக்கன் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த தேர் கிட்ட கவரும் பொழுது அந்த தேரில் கட்டப்பட்ட பிசாசுகள்லாம் ஹனுமானை பார்த்து வாயால் அக்னியை கக்கிறது ட்ராகன்ஸ் பிசாசவதனைஹி கரைஹி அதெல்லாம் அக்னியை பொழுது அந்த அக்னிக்கு நெடு இடுக்கால் போய் அந்த பிசாசுகளெல்லாம் தன்னுடைய நகங்களால் நரசிம்ம சுவாமி மாதிரி அப்படி கிழிச்சறிஞ்சுட்டார் அப்புறம் முஷ்டிபந்தனம் பண்ணிட்டு தேரை ஓங்கி ஒரு குத்து குத்தினார் தேர் உடஞ்சு கீழே விழுந்துருத்தோம் விழுந்தது அப்படின்னு கொஞ்ச நாள் எப்படி நிசப்தமாக இருந்தது அப்புறம் பார்த்தா அந்த தேருக்குள்ளேருந்து மறுபடியும் அக்ஷகுமாரன் வெளியில் கிளம்பினான் நேராக ஆகாசத்தில் வந்து நின்னா ஆகாசத்தில் யுத்தம் நடக்கிறது அனுமாருக்கும் அக் அந்த அட்சகுகுருடைய கால் ரெண்டுதையும் இருக்க பிடிச்சி மேலே தூக்கி சுழட்டு சொழட்டு சொலட்டு தரையில் அடிச்சார் அனுமார் அக்ஷகுமாரனும் போய் சேர்ந்தான் இந்த செய்தி ராவணன் காதில் விழுந்தது அக்ஷகுமார்கிறவன் ராவனுடைய புள்ளை ராவணனின் தவப்புதல்வன் இந்த அக்ஷகுமாரன் அப்படிங்கும் பொழுது ராவணன் கண் கலங்கித்து அவன் பெரிய மகாவீரன் யாரு ராவணன் அதனால் ஓன நா அழலை இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப இதுவாக தான் இருக்கும் கம்போஸ்டாக தான் இருக்கும் இந்த கண் கலங்கினதை பார்க்க முடியலையா இந்திரஜித்தால் அப்படி ஒரு பித்பக்தான் இந்திரஜித் திஜாதி முக்கிய ஹி ஹவிஷேவபாவகா அந்த கண்லேருந்து ஒரு ஒரு ரெண்டு பிந்து அப்படி அப்படி விழுந்துதான் கீழே தீப்தாப்யாம் இவை தீபாபியாம் சார்த்திஷஹா ஸ்னேக பிந்தவஹா தீபத்துலேருந்து ரெண்டு பொறி கீழே விழுந்தா மாதிரி இது ரெண்டு விழுந்து இது ஹவிசாக ஆகி எதுக்கு ஹவிசு என்ன இந்திரஜித் ஆஹி அக்னிக்கு ஹவிசாகி இந்திரஜித் ஆஹி அக்னியை கலப்பித்து இந்திரஜித்து வந்து ராவணனோட சரணங்களில் விழுந்து எனக்கு அனுக்கிய குடுங்கள் நான் போகிறேன் யுத்தத்துக்கு ஜாக்கிரதையாக இருப்பாள் நானும் எவ்வளவோ பகு பராக்கிரமசாலிகளை பார்த்துருக்கேன் அவா குரூப்லேயே ஜாம்பவானையை பார்த்துருக்கேன் வாலியை பார்த்துருக்கேன் சுக்ரீவனை பார்த்துருக்கேன் அவாளுக்கெல்லாம் இல்லாத ஒரு பலமாக இருக்குது இந்த வானரனுக்குள்ள பலம் அதனால போய் மாட்டிக்காத ஜாக்கிரதையாக யுத்தம் பண்ணு அவனை பிடிச்சாச்சுன்னு வதம் பண்ணிவிடாத இங்கே அழைச்சிண்டு வா இவ்வளோ பெரிய பலசாலி பராக்கிரமசாலியை பார்க்கணும்னு விரும்புகிறேன் ராவணம் உடனே இந்திரஜித் கிளம்பா இது தெரிஞ்சிருந்தாலே யுத்தம் பண்ணிகிட்டு இருக்கார் அவர் ராஜாவை சந்தோஷப்படுத்தினா ராஜ தரிசனம் கிடைக்கும் நேராக போகிறான் இந்திரஜித் தேவாலலாம் ஆகாசத்தில் கூடிவிட்டார் ரெண்டு சமுத்திரம் மோதுற மாதிரி இருக்குது இந்திரஜித்தம் ஹனுமான யுத்தம் பண்ணுறது புங்கானு புங்கமான பானங்களை வருஷிக்கிறான் ஹனுமானை அடிக்கவே முடியல ஏன் அடிக்க முடியலன்னு திடீர்னு ஹனுமான் கட்டவரல் பிரமாணத்துக்கு சின்ன ரூபத்தை எடுத்து எடுத்துனுட்டார் எடுத்துட்டு இந்த பானங்களுக்கு இடுக்கு வழியாக வந்துட்டே இருக்கார் சரானாம் அந்தரே சுவாசு விழலா வி விச்சாரமகா நம்ம கையில் ஒரு துப்பாக்கி இருந்ததுன்னா யானையை ஷூட் பண்ண முடியும் கொசுவை ஷூட் பண்ண முடியாது திணறிடுவான் அந்த பாடுபடுறான் இந்திரஜித்தை அந்த இடுக்கு வழியாக இந்திரஜித் கிட்டக்க வந்து திடீர்னு பெரிய ரூபத்தை எடுத்து சீதாராம் அப்படின்னு குதிச்சார் அவனுக்கு சமாளிக்க முடியல உடனே பட்டுன்னு பிரம்மாஸ்திரத்தை எடுத்துட்டான் அவன் எதை எடுத்தாலுமே பிரம்மாஸ்திரத்தை எடுத்துருவான் விவசாய கெட்டவன் அவள் அப்பாவை பாருங்கோ ஒரு முறை கூட பிரம்மாஸ்திரத்தை எடுக்காத யுத்தம் பண்ணியிருக்கார் ஏழு நாள் அதுவும் ராமரோட எவ்வளோ பெரிய ஆள் இந்த பையன் சும்மா பொடிப்பையன் எதை எடுத்தாலும் பிரம்மாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் இந்த பிரம்மாஸ்திரத்தை எடுத்துடலாம் எடுத்து ஹனுமார் மேலே பிரயோகம் பண்ணால் ஹனுமார் பார்த்துட்டுருக்கார் அந்த பிரம்மாஸ்திரத்தை